கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா மார்ச் 4. கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பிலிப்பியர் 4:8. சுத்தமான காரியங்களை செய்வதில் நம் சிந்தையை பயிற்சிக்க வேண்டும். அவ்விதம் பழகின பிறகு அசுத்தமான எந்த சிந்தையும் நமக்கு வேதனையாகவும் சஞ்சலமாகவும் காணப்படும். நல்ல சிந்தனையின் மூலம் அசுத்தமானதை நாம் நினைவுக்கே கொண்டு வராமல் தடுக்க முடியும். உண்மையான அன்பை நாம் அதிக உயர்வாக கருதவும் வேண்டும். நாம் கற்புள்ளவைகளை சுத்தமுள்ளவைகளை சிந்தித்து கொண்டிருக்கும் போது உண்மை அன்பு நமக்குள் தானாக மேற்கொண்டு தேவ அன்பையும் கிறிஸ்துவின் அன்பையும் உணரச் செய்யும். அதோடு கூட தன் உடன் ஊழியர் மேலும் மற்றவர்கள் மேலும் நம்மை பகைக்கிறவர்கள் மேலும் கூட இந்த அன்பை காட்டச் செய்யும். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் ஒருவருக்கு அவசியம். இவைகளில் அன்பே பெரியது. இது சகல பாவங்களையும் மூடும். அன்பில்லாதவன் தேவனுடையவன் அல்ல. 1 கொரிந்தியர் 13:4-7 என்பதே. ஆமென்.